துரிமைக்குரிய நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் தமிழ் கட்சியுடைய பொதுக்கூட்டத்தை பார்த்தீங்கன்னா அசையாமல் ஒரு மாணவி கவனித்தது அப்படின்றது இணையத்தில் ஒரு மிகப்பெரிய வைரல் வீடியோவாக மாறி இருக்கு. இது குறித்த முழுமையாக பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். பொதுவாகவே குழந்தைகள் அப்படின்னா கார்ட்டூனை பார்க்கறதுக்கு மட்டும்தான் அதிக அளவில் ஆர்வம் செலுத்துவாங்க அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளே பார்த்தீங்கன்னா கார்ட்டூனையோ அல்லது படங்களையோ மட்டுமே ரொம்ப விரும்பி பார்த்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னா சொல்லி ஆகணும். சின்ன சின்ன மாணவர்கள் நாம் தமிழ் கட்சியுடைய பொதுக்கூட்டங்களுக்கு வர்றதும் அதற்கு பிறகு சீமானுடைய பேச்சை அசையாமல் நின்று கவனிக்கிறதும் பார்த்தீங்கன்னா அனைவராலுமே அதிக அளவில் ஈர்க்கப்பட்டிருக்கு. ஏன்னா மாணவர்களுக்கு என்ன அரசியல் புரியுது, எப்படி அவங்க இந்த அளவுக்கு நின்று சீமானுடைய பேச்சை ரசிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்விதான் அனைத்து தரப்பு மக்களிடத்துல இருந்து வந்திருக்கு. ஏன்னா ஒரு காலத்துலலாம் 30 வயசு இருக்கும் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு எதுக்கு அரசியல், நம்ம எதுக்கு அரசியலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்பவே கேவலமாகவே அரசியலை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும்போது தற்போது பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள், அதாவது ஒரு 5வது 6வது படிக்கக்கூடிய மாணவர்களே பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவான சிந்தனையிலையும் சீமான ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்றதும் பார்த்தீங்கன்னா நம்ம அனைவருமே ஒரு பெரிய வியப்புக்குள்ளாக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா பள்ளியிலிருந்து வரும்போதே நிறைய யூடியூப் சேனல்கள் அவங்க இடத்துல பேட்டி எடுத்திருக்காங்க. அவங்க சீமான தெரியும் சொல்றதே ஒரு பெரிய விஷயமாகவே பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம சீமான்னா ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு சீமானுடைய பேச்சை உத்து கவனிப்பாங்க, எந்த அளவுக்கு சீமான் மேல ஒரு ஈர்ப்பு வந்திருக்கு அப்படின்றத காட்டும்போது இவ்வளவு நாளாக தமிழ்நாட்டை மாறி மாறி ஆட்சி செஞ்ச இரு கட்சிகளும் பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான அரசியலை பண்ணவே இல்லை அப்படின்றது இதுல இருந்தே தெரிய வருது. இப்படி விக்கிரவாண்டி தொகுதியில் சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா பொதுக்கூட்டம் நடத்திட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஏகப்பட்ட மாணவர்கள் வந்திருந்தாங்க. ஒரு மாணவி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பள்ளி சீருடையிலேயே வந்து நின்னதும் அதற்கு பிறகு சீமானுடைய பேச்சை ரொம்ப நேரமாக நின்று அப்படியே கவனிச்சிட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் இருந்த மக்களையே ஒரு பெரிய ஆச்சரியப்படும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாணவியை இறுதியாக யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா பேட்டியும் எடுத்திருந்தாங்க. அதில் அந்த மாணவி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வீட்டுக்கு போயிட்டு சீருடை மாற்றி வரதுக்கு டைம் ஆகும், அதுக்குள்ளேயே சீமானண்ணனே போயிடுவார் அப்படின்ற காரணத்தினால தான் நான் வேகமாக வந்தேன் அப்படின்னு அந்த மாணவி சொல்லியிருக்கிறது. அந்த வீடியோவை பார்க்குறவங்களை கூட ஒரு பெரிய வியப்புக்குள்ளாக்கும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா சீமானுடைய பொதுக்கூட்டங்களில் இந்த மாதிரி மாணவர்கள் நின்று பார்க்குறத நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அது உங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.